ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லை ஆனால் என் வாழ்க்கை பூரா நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன் சந்தோஷம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு என் வாழ்க்கையில் இத்தனை சோதனை அப்படின்னு புலம்பெற வாழில நீங்களும் ஒத்தரா இந்த பதிவு உங்களுக்காக தான் அப்போதான் மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருந்தது விருதராஷ்டிரர் தன்னோட நூறு பிள்ளைகளையும் இழந்து வருத்தத்தோடு இருந்தார் அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கிருஷ்ணர் அவரை தேடி வரார் விருதராஷ்டிரர் கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் கிருஷ்ணா நான் குருடன்தான் ஆனாலும் இந்த ஜென்மத்தில் நான் தர்ம நியாயங்களை தவறாம அரசாட்சி பண்ணியிருக்கேன் அப்படியும் என்னோட நூறு பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டேன் என்னால் இந்த துக்கத்தை தாங்கிக்க முடியல கிருஷ்ணா இதுக்கான காரணம் தான் என்னன்னு கேட்குறார் அதுக்கு கிருஷ்ணர் உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கதை சொல்லி முடிச்சதும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கான பதிலை நீ சொன்னதும் நான் உன்னோட கேள்விக்கான பதிலை சொல்றேன்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு ஊர்ல தர்ம நெறி தவறாமல் ஆட்சி செய்கிற ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா கிட்ட பரம ஏழையான ஒரு சமையல்காரர் இருந்தார் அந்த சமையல்காரர் விதம் விதமாக ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சமைச்சு போட்டு ராஜாவோட மனசுல ஒரு தனி இடத்த பிடிச்சிடுறார் ராஜா அந்த சமையல்காரரை பாராட்டுற விதமாக நிறைய நிறைய பரிசுகள்லாம் கொடுக்குறார் அந்த சமையல்காரருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் இன்னும் ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா ராஜா நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பாருன்னு ரொம்ப ஆர்வத்தோடையும் அக்கறையோடையும் விதம் விதமாக சமைக்கிறான் அரண்மனை பின்பக்கம் ஒரு குளத்துல ராஜா நிறைய அன்னப்பறவை வளர்த்தன் இருந்தான் அதுல நிறைய அன்னப்பறவை குஞ்சு பொறிச்சிருந்தது ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஒரு அன்ன குஞ்சை எடுத்துட்டு வந்து சமைச்சு ராஜாக்கு போடுறான் அதோட ருசியில ராஜா மயங்கி போய் ரொம்ப சந்தோஷமா சமையல்காரர்கிட்ட அது என்னன்னு கூட கேட்காம இந்த பதார்த்தத்தை எதாவது செஞ்சிருக்கேன்னு கூட கேட்காம இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தினமும் எனக்கு இதை சமைச்சு போடுன்னு சொல்லிடுறார் ராஜா கொடுக்குற பரிசு பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த சமையல்காரர் வேற வழி இல்லாமல் தினமும் ஒரு அன்ன குஞ்சை எடுத்துட்டு வந்து ராஜாக்கு சமைச்சு போடுறார் கிருஷ்ணர் கதையை இந்த இடத்துல நிறுத்துறார் இப்போ கேள்வி கேட்கிறார் தப்பு பண்ணினது ராஜாவா இல்லை சமையல்காரனான்னு திருதிராஷ்டர் கிட்ட கேட்கிறார் திருதிராஷ்டர் சொல்றார் அந்த சமையல்காரர் பரம ஏழை பணத்துக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டு இத செஞ்சிருக்கான் ஆனா இது சைவமா அசைவமானு கூட தெரிஞ்சுக்காம ராஜா கண்ணிருந்தும் குருடனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தினமும் எனக்கு இது சாப்பிட வேணும்னு சொல்றாருன்னா அந்த ராஜா தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லுவார் அப்ப கிருஷ்ணர் திருதராஷா நான் சொன்ன கதையில வந்த அரசன் வேற யாரும் இல்லை சாக்ஷாத் நீதான் அது உன்னோட முன்ஜென்ம கதை அந்த ஜென்மத்துல நீ ராஜாவா இருந்திருக்க உன்னோட கவனக்குறைவால நூறு அன்ன குஞ்சுகளை அந்த ஜென்மத்துல அந்த அன்னக்குஞ்சுகளை சமைச்ச சமையல்காரர் இந்த ஜென்மத்துல உனக்கு மனைவியா வந்திருக்கார் அந்த அன்னப்பறவை தன்னோட நூறு குஞ்சுகளை இழந்து எவ்வளவு வருந்தி துடிச்சிருக்கும் அந்த பாவம்தான் இந்த ஜென்மத்துல நூறு பிள்ளைகளை இழக்க வச்சிருக்கு உனக்கு எது சைவம் எது அசைவம்னு கூட கண்டுபிடிக்க தெரியாமல் சாப்பிட்ருக்க இந்த வித்தியாசம் கூட தெரியாத உனக்கு கண் எதுக்குன்னு கடவுள் ஒரு ஒருபோதும் கடவுள் நீதி தவற மாட்டார் நாம் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு அமையுது தப்பு பண்ணினா அதுக்கு இணையான கஷ்டம் நமக்கு வந்து சேரும் அதனால் நாம் படுற கஷ்டத்துக்கு நாம் செஞ்ச பாவம்தான் காரணமே தவிர வேறு யாருமே காரணம் இல்லை இந்த ஜென்மத்தில் நாம் நல்லவழாக இருக்கலாம் ஆனால் முற்பிறவியோட தாக்கம் நம்மளையும் நம்ம சந்ததியையும் நிச்சயமாக தாக்கும் அதனால் பல்ல கடிச்சுண்டு செஞ்ச பாவத்தையெல்லாம் அனுபவித்து தீத்துட்டு மேல்கொண்டு பாவத்தை சேர்த்துக்காம வாழற வித்தைய நாம் கத்துண்டோன்னா இனிமேல் பிறவி இருக்காது அப்படியே இருந்தாலும் அடுத்த பிறவியில் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அதனால் நாம்ளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறவியில் யாரையும் ஏமாற்றாமல் துரோகம் பண்ணாமல் தான தர்மங்களை பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர